ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷான்ஸ் கேமிங் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம பிஜிஎம்ஐயில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு லேண்ட் ஃபாஸ்டர், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரை விட சீக்கிரமாக எப்படி லேண்ட் ஆகிறது, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆளாக முதல்ல வந்து எப்படி லேண்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு ஃபஸ்ட் இறங்கணும், ஃபஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். நீங்கள் வந்து மேப்பில் ஒரு மூளையாக இறங்கினா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது, ஏன்னா நாங்கள் யாரும் வர போகிறதில்ல, இங்கே பொறுமையாக போய் கண்ணத்தில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெயின் ஏரியா, மெயின் ஏரியான்ற பட்சத்தை நான் எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பிளெயின் வந்து பார்த்தீங்கன்னா போச்சுனிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ் வழியாக தான் போவோம், மேக்ஸிமம் மிலிட்ரி பேஸ் வழியாக தான் போவோம். அந்த மாதிரி பேஸில், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இறங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறான அட்வான்டேஜ் இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இறங்கி ஃபஸ்ட்டே கண் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி வரலாம் பட்டுன்னு சுட்டலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இறங்கினா கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே இறங்கினா நீங்கள் பறக்க சொல்லியே போட்டலாம். அப்படின்னா நீங்கள் இறங்கினோடனே வந்து கண்ணை வச்சு நின்றுலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பயங்கரமே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய கில்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் போட்டு தள்ளி ரேங்க் வந்து புஷ் பண்ணோம், நான் வந்து சீக்கிரமாக முன்னாடி போகணும் அப்படின்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மிலிட்ரி பேஸ் போச்சுனிக்கு தான் இறங்குவாங்க. ஆனால் ரொம்ப சேஃபாக விளையாடி கான்கோரர்லேயே பொறுமையாக ரேங்க் ஏற்றணுன்றவங்களாம் மேக்ஸிமம் அங்கெல்லாம் குதிக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஏற்றணும். இப்போ ஒரு ஏஸ்லேருந்து ஓரளவுக்கு நான் சீக்கிரமாக கான்கோரர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏஸில் நான் சீக்கிரமாக நல்லா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான, அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்குற பேஸ் ஆண்டு தான் இறங்குவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒன்று பொச்சினிக்கில் இறங்குவாங்க, அப்படின்னா மிலிட்ரி பேஸில் வந்து இறங்குவாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இறங்க வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக இறங்காட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி வந்து எவனா இறங்கி உங்களுக்கு ஈஸியாகவே போட்டு தள்ளுறான். அதனால் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மேப்ஸ் வந்துருக்கு, நம்ம ஒவ்வொரு மேப்பாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேப்புக்கும் ஒவ்வொரு லாஜிக் வந்திருக்கும், எல்லா மேப்புக்கும் நம்ம ஒரே மாதிரியே இறங்கினா நம்மளால் ஃபஸ்ட்டில் இறங்க முடியாது, ஒவ்வொரு மேப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இறங்குற மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி தான் இறங்க போகிறோம். ஆனால் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் எல்லா மேப்லையும் எப்படி இறங்கினா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் இறங்க முடியும் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பம் இறங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 800க்கும் கம்மியான உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக குதிக்கலாம் அப்படின்றத பார்த்தலாம். போக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஏற்றிட்டே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 800க்கு கம்மியான டிஸ்டன்ஸ் வந்து பொச்சினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரம் தான், 800 கம்மியாக இருக்காது. நான் எந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் சொல்கிறேன், அது வந்து கண்டிப்பாகவே நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம எங்கே இறங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸில் வந்து இறங்கலாம். மிலிட்ரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லெஃப்ட் சைட் ஜம்பர், லெஃப்ட் சைட் ஜம்பர்னு சொல்ல மேக்ஸிமம் நீங்களும் வந்து லெஃப்ட் சைடில் ஜம்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ வந்து நமக்கு இப்படி போக சொல்ல மிலிட்ரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது, அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்காக ஃபேஸ் பண்ணின்னு இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி குதிங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணேன். அதே நேரத்தில் நம்ம குதிக்க சொல்ல நம்ம ஜாய்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஜாய்ஸ்டிக் வந்து நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து இழுத்துக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு டைம் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக குதிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவை செலக்ட் பண்ணி அதில் வந்து குதிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம மிலிட்ரி பேஸில் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து அதே நேரத்தில் வந்து எந்த இடத்துல மிலிட்ரி பேஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியணும். அப்படின்னா வந்து குதிக்கிறது கண்டிப்பாகவே கஷ்டமாக தான் இருக்கும். அந்த சைடு குறிச்சிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவுந்துடணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சீக்கிரம் வந்து லேண்ட் ஆக முடியும். ஓகே, 700 வந்தோடனே நான் வந்து ஃபுல்லாக வந்து ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய ஜாய்ஸ்டிக்கை பாருங்கள், நான் வந்து ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக வந்து ஏற்றினா இப்போ நான் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடை பாருங்கள், கிட்டத்தட்ட 230 km/h வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி யாரா போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். நம்ம நினச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு பில்டிங்கில் ஒரு பில்டிங் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதுக்கு வந்து போகிறதுக்கு அப்படியே இந்த பேராஷூட்டை யூஸ் பண்ணி நம்ம அப்படி போனால் அந்த பில்டிங்கில் நம்ம வந்து குதிச்சிடலாம். ஓகே, அதே நேரத்தில் நீங்கள் லேண்ட் பண்ண சொல்ல அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாருமே வரல, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேண்டிங்காக இருப்போம்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே ஒரு வேலை மிலிட்ரி பேஸ்லேயே லேண்ட் பண்ணலாம், மிலிட்ரி பேஸில் லேண்ட் பண்ணாமல் எவனா இருப்பானான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லேண்ட் பண்ணுறான். இதனால் உங்களுக்கு இதுலேருந்து தெரிஞ்சிடலாம் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து லேண்ட் பண்ணோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் லீக்கில் இருக்கேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிலிட்ரி பேஸ் வந்து லேண்ட் பண்ணல. மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீக் அதிகமாக புஷ் பண்ண நிறைய பேர் வந்து கண்டிப்பாகவே மிலிட்ரி பேஸில் லேண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து என்னோட சஜஷன். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் செத்துறோம்னு நினைக்கிறேன், பேட்டரி வர போயிட்டே இருக்குது. நம்ம இப்போ அடுத்தபடியாக கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணான்றதை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு அவ்வளோ புரியலனா நான் வந்து இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட பிளேஸ் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடே இருக்குது. அதான் நான் மறுபடியும் சொல்கிறது வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. இப்போ ரைட் சைடில் உள்ள ஏதாவது பிளேஸ் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிப்போக்கா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் தான் இருக்குது. நம்ம இதுக்கு எப்படி இறங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஃபேஸ் பண்ணாமல் பிளேனோட ரைட் சைடில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதை காட்டுறேன். நம்ம பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்காக ஃபேஸ் பண்ணிக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வர சொல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் வந்து ஆரம்பிக்கணும். ஜம்ப் நம்ம பண்ண உடனே என்ன பண்ணணும்னா இந்த ஜாய்ஸ்டிக் வந்து மேல் பக்கம் அப்படி தூக்கணும், மேல் பக்கம் இப்படி தூக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கவுந்துக்கணும். கவுந்துட்டு வந்து நம்ம ஜாய்ஸ்டிக் நல்லா அந்த சைடு இழுத்துட்டு நம்ம வந்து கவுந்துட்டே போனாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து லிப்போக்கால் லேண்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து இன்னொரு வாட்டியும் நான் வந்து உங்களுக்கு லேண்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லேண்டிங்கில் கொஞ்சம் சந்தேகமாக கூட இருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாகவும் மறுபடியும் லிப்போக்கால் ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி இறங்கலாம் அப்படின்றத காட்ட போகிறேன். ஏன்னா வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக ஃபாஸ்ட்டாக இறங்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. தூரமாக இறங்குறது எதுக்கு ஃபாஸ்ட்டாக இறங்கணும், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு தூரமாக வந்து இறங்க மாட்டாங்க. ஸோ தூரமாக இறங்குறதுக்கு நீங்கள் அந்தளவு ஃபாஸ்ட்டாக இறங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. அதனால் நமக்கு கிட்ட இறங்குறது தான் வந்து ஃபாஸ்ட்டாக இறங்குறது ரொம்பவே மெயின். அதனால் அதை வந்து நான் இன்னொரு வாட்டியும் லேண்ட் பண்ணி காட்ட போகிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க போகிற பகுதியை ஃபஸ்ட் எடுத்துனே மார்க் பண்ணிக்கணும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை இப்படி ஓரமாக மேலே, ஓகே அது வந்துடுச்சு, ஓகே ஓரமாக மேலே தள்ள வர முடியல, ஓகே போயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்க போகிற பகுதியை வந்து நல்லா ஜூம் பண்ணி கூட பொறுமையாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஜம்ப் பண்ணுற லிப்போக்கா வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும். தெரியலாம் வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணுற இடம் உங்களுக்கு நல்லா தெரியணும். நீங்கள் ஜம்ப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 meters வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரம் ஜம்ப் பண்ணணும்ல, கரெக்டாக 700 meters வர சொல்ல நம்ம ஜம்ப் பண்ணாலே போதும். ஓகே அங்கே இருக்கு லிப்போக்கா, நம்ம வந்து லிப்போக்காவை பார்த்துட்டோம். பார்த்துட்ட உடனே கூட நீங்கள் நல்லா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாகவே கூட நல்லா இப்படி லெஃப்ட்டில் திரும்பின மாதிரி நினைக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து லெஃப்ட்டில் திரும்பின மாதிரி நின்றுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டாக 700 meters 900 800 வர சொல்லி நீங்கள் இது பண்ணி கரெக்டாக லேண்டிங் பொசிஷனுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கியரை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் வந்து இப்படி இறங்கணும். இப்போ என்னோடய ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஜாய்ஸ்டிக் வந்து அந்த மூலையில் நான் மேலே தூக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இறங்கிறதுக்கு இந்த இது வந்து கீழே ஸ்லைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இறங்க முடியுன்றக்காரனால பாருங்கள் நம்ம வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு லிப்போக்கால் ஆனால் எனிமி நிறைய பேர் இறங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் இறங்குவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்ம மேலே கீழே பார்க்கலாம் யாரா வராங்களான்னு சொல்லிட்டு, ஓகே யாரும் வந்து அவ்வளோவா வரல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நமக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா யாருமே லேண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரில. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இவங்க பார்க்கலாம் யாருனா வந்து லேண்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே எல்லாருமே முன்னாடியே லேண்ட் பண்ணிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இன்னும் லேண்ட் ஆகவில்லை. சரி நம்ம மேபி வந்து மிலிட்ரி பேஸ்லாம் போச்சு நிற்கிறாங்க, எங்கெல்லாம் இறங்கியிருந்தேன்னா நிறைய பேர் வந்து லேண்ட் ஆகியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இறங்கினா கண்டிப்பாகவே எல்லாருக்கும் முன்னாடி லேண்ட் பண்ணி நீங்கள் கன் எடுத்துகிட்டு வரணும் வந்து ஈஸியாகவே போட்டு தள்ளி விடலாம். சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்துலேருந்து எப்படி லேண்ட் பண்ணலான்னு இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாக என்ன பார்க்க போகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 meters இருக்க இடத்துல, அதாவது 1000+ meters இருக்க இடத்துல நம்ம வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக இறங்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதில் இறங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அந்தளவுக்கு பில்டிங் கவர் ஆகிற மாதிரி இல்லை. ஓகே ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 700 meters+ தான் வரும், 1000 meters கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகே அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னமும் கொஞ்சம் தூரம் வரும். ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து லேண்ட் பண்ண போகிறோம். அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம இந்த வாட்டி லேண்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பொச்சினிக்கெல்லாம் லேண்ட் பண்ணோன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்தவொடனே அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளை வந்தால் தான், ஆனாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பொச்சினிக்கில் ரீச் பண்ண மாட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொச்சினிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து விடுவோம், ஏன்னா பொச்சினிக்கு நம்ம பொறுமையாக வந்தால் ரீச் பண்ணலாம். அதனால் நம்ம வந்து தூரமாக இறங்குறது வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கரெக்டாக அந்த இடம் வர சொல்ல நீங்கள் வந்து பொறுமையாக ஃபுல் ஃப்ளைட்டு கொடுத்து நீங்கள் வந்து இறங்கினா தான் உங்களால் தூரமாக விடுற இடத்துக்கு வந்து வர முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச் ஒரு 1000 range எப்படி ஃபாஸ்ட்டாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஸ்கூல் தான். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே ஸ்கெட்ச் பென் ஆஃப் பண்ண நினைக்கிறேன். ஸ்கூலில் வந்து நம்ம ஃபஸ்ட் இடத்துலேயே மார்க் பண்ண போகிறோம். அது வந்து கிட்டத்தட்ட 3000 meters+ இருக்குது. ஓகே நம்ம அப்பார்ட்மெண்ட்னு சொன்னால் ஓகே அப்பார்ட்மெண்ட் வந்து மார்க் பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட் 3000+ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 700 meters வருமானு தெரியல. நம்ம வந்து எப்பவும் போல் நம்ம வந்து லெஃப்ட் சைட் தான் ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த சைடு பார்க்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது லெஃப்ட் சைடு இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஓகே நான் சும்மா மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு மேக்ஸிமம் நமக்கு வந்து 1000 கம்மியாக வந்துடும் நினைக்கிறேன். ஓகே 1000 கம்மியாக வருது, 900 கிட்டத்தட்ட வருது, 800 கூட வருது. ஓகே இப்போ வந்து நம்ம லேண்ட் பண்ணிடலாம். லேண்ட் போட்டு நான் வந்து பாருங்கள் லெஃப்ட் சைட் தான் ஜம்ப் பண்ணுறேன். ஓகே அதே மாதிரியே வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் ஒரு 800 அந்த மாதிரி மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே லைட்டாக என்ன பண்ணால் கொஞ்சம் நீங்கள் தூக்கணும், கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் நம்ம முன்னாடி ஒருத்தர் இறங்கிறான், கொஞ்சம் நீங்கள் தூக்கினா ஒரு 200 meters ரேஞ்சில் போவோம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீட் ரொம்பலாம் குறையாது, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவே தான் போயிட்டுருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாருக்கு முன்னாடி வந்து ரீச் பண்ணலாம். நீங்கள் வந்து இதுக்கு ஃபுல்லாக அழுத்தி விட்டனா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடை கம்மி பண்ணணும். அதுக்கு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் போல் இதை வந்து தூக்கி ஸ்பீடை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்து எல்லாருக்கு முன்னாடியும் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் லான்ச் இறங்கிடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெச் ஆனாயிட்டா இந்த மாதிரி தொகை பாருங்கள் எத்தனை பேர் வந்து இப்போ தான் இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஐயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. சரி தமிழ் இலாவுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலான்னு பார்த்தா நம்மளால் எடுக்க முடியல. ஆனால் நம்ம இறங்கின அப்புறம் தான் வந்து அவ்வளோ பேர் வந்து இறங்குனாங்கன்றத நம்ம இதுலேருந்தே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே இந்த மாதிரி நீங்கள் லேண்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாகவே மிகவும் வேகமாக எல்லாருக்கு முன்னாடியே வந்து லேண்ட் பண்ண முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சரியில்லாதனால கண்டபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தவிர அழுத்திட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுங்களா காலில் சுகர் மாத்திரை போடல கை காலெலாம் நடுங்குது போட்டு வந்துட்டேன். சுகர் வந்தவன் பைல்ஸ் வந்தவன் பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். சச்சி பாக்கடா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் எப்படி இறங்கலாம் அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அங்கே வந்த உடனே ஃபுல்லாக வந்து வச்சுட்டு அப்படியே குதிச்சாதான் நம்மளால் லாங் டிஸ்டன்ஸில் இறங்க போகிறோம். எதுக்கு வம்பு அதே நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு பெருசாக சொல்லித்தரணும் அப்படின்ற அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. லாங் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி குதிப்போமோ அதே மாதிரி குதிக்கலாம். சிம்பிள் தான். லாங் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இடம் நேராக வந்தவொடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே குச்சாலே போதும். லாங் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்ம ரீச் ஆனவுடனே இப்படியே நேராக வந்து குச்சாலே நம்ம வந்து அங்கே போயிடலாம். சரி ஓகே இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஜம்பிங் ஆரம்பிச்சிடலாம். அதே நேரத்தில் மில்ட்டாக போகிறவங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியணும். ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆப்போசிட்டில் போகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக இப்படியே மேலே பார்த்த மாதிரியே நீங்கள் ஆழ்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ஜிலாம் விளையாட சொல்ல குச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் வந்து கரெக்டாக போன அந்த மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி குச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாங் டிஸ்டன்ஸில் சீக்கிரம் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா எல்லாருமே வந்து லாங் டிஸ்டன்ஸ் போனால் மேக்ஸிமம் வந்து இப்படி தான் குதிப்பாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் போனோம்னா நமக்கு இப்படி குதிக்கிற தவிர வேறு வழியே இல்லை. நம்மளும் பொறுமையாக தான் போவோம், எல்லாரும் பொறுமையாக தான் வருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மூக்கையே ஃபாலோ பண்ணி மெதுவாக நீங்கள் போனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீச் ஆகலாம். இப்படியே வந்து பேராஷூட்டை நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா அது வந்து பொறுமையாக போயிட்டு ஒரு 4-5 நாளில்னா ஒரு 8-9 நாளுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே மில்ட்டா பவரை ரீச் பண்ணிடும். விடிய விடிய அங்கே இந்த வீடியோ நான் இப்படியே மேலே லென்த்தாக போட்டுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி காண்டாகிட்டு போயிடுவீங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம லாங் டிஸ்டன்ஸ் குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த மேப்புக்கு போக போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கல் தான் விளையாட போகிறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயிலாக வந்து எப்படி குதிக்கணும் நான் சொல்லிட்டேன். இறாங்கல் அதுக்கப்புறம் மிராமர் ரெண்டுமே மேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். மிராமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ சைஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஓகே அது கிளிக்கே பண்ண முடியல என்னால் மிராமரை ஏன்னு தெரியல. ஓகே மிராமர் கமான் கமான். ஓகே மிராமர் வந்து பார்த்தீங்கன்னா 8x8 கிலோமீட்டர். அதே மாதிரி தான் நமக்கு இறாங்கலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இறாங்கலம் வந்து பார்த்தீங்கன்னா 8x8 கிலோமீட்டர் தான். ஸோ இதில் குதிக்கிற மாதிரியே தான் நம்ம வந்து மிராமர்லேயும் குதிக்கணும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவிக்கு கராக்கின் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2x2 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஓகே லிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2x2 கிலோமீட்டர். அதே மாதிரி கராக்கினும் பார்த்தீங்கன்னா 2x2 கிலோமீட்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷனாக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு 4x4 கிலோமீட்டர் வரும். ஓகே இப்போ வந்து நம்ம இதில் லிவிக்கில் வந்து எப்படி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா 700-800 குதிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், நம்ம 400-500 குதிச்சா போதும். மற்றபடி நம்ம பெருசாலாம் எதுவும் வந்து யூஸ் பண்ணோம்னா அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணிடலாம். நம்ம வந்து யாரையும் வந்து நம்பிலாம் குதிக்குவானா, ஏன்னா நம்ம அப்படி குச்சனா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குதிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால் காட்ட முடியாது. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மிட்ஸ்ட்ரீம்ல இறங்கலாம். ஏன்னா மிட்ஸ்ட்ரீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே இறங்கும். அங்கே நம்ம இறங்கினா தான் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்க முடியுன்றத பார்க்க போகிறோம். ஓகே மிட்ஸ்ட்ரீம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் இருக்குது. ப்ராப்ளமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்து எந்த சைடுனா இந்த சைடு லெஃப்ட் சைடு அதாவது நேராக இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்து நம்ம வந்து ஓகே டெலிட் பண்ணிவிட்டு இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே லெஃப்ட்டுக்காக குச்சா நம்ம வந்து சீக்கிரமாகவே குச்சிடலாம். சரி ஓகே அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மேப்பில் நீங்கள் போக சொல்ல அது வந்து எங்கே இருக்குது, லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியணும். ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மிட்ஸ்ட்ரீம் வந்து பார்க்கணும். மிட்ஸ்ட்ரீம் வந்து நான் பார்த்துட்டேன். மிட்ஸ்ட்ரீம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல இருக்குது, அங்கே தான் நம்ம வந்து குதிக்க போகிறோம். ஓகே, எல்லாத்தையும் வந்து டப்பு டப்புன்னு எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மிட் ஸ்ட்ரீமில் இறங்குற வழியை பார்ப்போம். கிட்டத்தட்ட 800 மீட்டர் 700 மீட்டர் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது, அது வந்து 400+ வர சொல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு குச்சிடலாம். ஓகே, இப்போ வந்துச்சு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக குச்சிட்டு ஃபுல்லாக இந்த ஆரோ இன்சைடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீப் டவுன் வந்து நம்ம இறங்கிட்டு இருக்கோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து போயிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட 233-234 சொல்லிட்டு வெறித்தனமான ஃபாஸ்ட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இறங்கிட்டோம். அதே நேரத்தில் நம்ம இறங்கினோடனே மேலே எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பாருங்கள் எவ்வளோ பேர் இன்னும் லேண்ட் ஆகாமல் இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரில் லேண்ட் ஆகிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி லேண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வந்து லேண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பக்காவாக லேண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம்லேயே குதி பண்ணா நானாம் அப்போவே கெத்துரா வி ஆர் த பெஸ்ட் வி ஆர் த பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சொல்லு வி ஆர் த பெஸ்ட் சொல்லு வி ஆர் த பெஸ்ட் அட சொல்லு வி ஆர் த பெஸ்ட் வேலைக்காகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 20-30 வாட்டியாச்சும் இந்த ஜம்ப்பை வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜம்ப்பை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு எப்படி குதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரே டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியாது. நாங்களாம் அப்பயே அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா வேலைக்காகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இந்த தடவை 20-30 times வந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு திரும்ப திரும்ப அந்த மாதிரி குதிச்சு குதிச்சு ட்ரை பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களால் பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே டைமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன் இல்லாமல் தண்டமாக சுற்றிக்கிறோம். எப்படியா இருந்தாலும் நம்ம கேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து சும்மா வந்து எப்படி குதிக்கிறது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இதை பண்ணோம். நான் முன்ன சொன்னது தான், உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரை செகண்ட் ட்ரைலேயே வந்து குதிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 20-30 times நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்து இந்த வீடியோ வந்து திரும்ப திரும்ப பார்த்து எப்படி நான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மவுஸை அப்படி நவுத்துறது அப்புறம் தலைக்கீழே இது பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி நீங்கள் பார்த்து ஒரு 20-30 வாட்டி வந்து ஜம்ப் பண்ணினா கண்டிப்பாகவே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து லேண்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிஜிஎம்ஐ டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் பிஜிஎம்ஐ லைவ் கேம் பிளே அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஜிஎம்ஐ பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.